ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுங்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தொடர்ந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிகாம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் வந்துட்டு நம்ம இப்போது போட்டுட்ருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, பிகாமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன், இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய பிகாமில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைசேஷன் பற்றி வீடியோஸ் போட்டிருந்தோம். நேற்று போட்டிருந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், டுவெல்த்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்க டுவெல்த்து முடித்ததுக்கு அப்புறம் ஷார்ட் டேர்மில், அதாவது 6 மந்தில் முடிக்கக்கூடிய அந்த ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத என்ன செஞ்சோம் அப்படின்னா, நேற்றைய வீடியோவில் போன வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அந்த வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்துட்டு பிகாம் ரிலேட்டடான வீடியோ தான் போட போகிறோம். ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிகாம் முடிச்சுட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைனல் இயர் கடைசி செம்மு முடிச்சுட்ருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் முடித்ததுக்கு அப்புறம் என்னது அவங்க நெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணலாம், போஸ்ட் கிராஜுவேட்டில் அவங்க என்னென்ன படிக்கலாம், அதாவது அடுத்து பிகாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகாம் முடிக்கிற தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசிலேஷனில் இருக்கும்போது, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும். பிகாம் முடித்ததுக்கப்புறம் என்னென்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 டைப் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எல்லாமே ஜாப் ஓரியன்டான கோர்சஸ் தான். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க. ஸோ இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த 13 டிபார்ட்மெண்ட்டு 13 கோர்சஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று குறைப்போகாதது அப்படின்னு சொல்லலாம், ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப பெட்டரானது அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடியது தான் இந்த மாதிரி இந்த ஸோ இந்த 13 கோர்சஸ். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு MBA, மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு தெரியும், பிகாம் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா MBA அப்படிங்கிறது பண்ணலாம். ஏன்னா அவங்க தான் கட்டாயமாக வந்துட்டு MBA அப்படிங்கிறது பண்ணணும். முழுக்க முழுக்க பிஸ்னஸ் ஓரியன்டாக தானே அந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட் தான் வந்துட்டு காமர்ஸ் குரூப் அப்படிங்கிறது. ஸோ அவங்க கட்டாயமாக MBA பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா MCOM, ஸோ அவங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி, மாஸ்டர் டிகிரி. பிகாம் முடிச்சிருக்கிறவங்க கட்டாயமாக வந்துட்டு MCOM பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா CA, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ எல்லா காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோடைய முக்கியமான கோல் எதா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கட்டாயமாக பிகாம் முடித்ததுக்கு அப்புறம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆகிறத CA படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மாடலிங், ஃபினான்ஷியல் மாடலிங். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் பிளான் எப்படி போடணும் அப்படிங்கிறத பற்றியான ஸ்டடீஸ் தான் இந்த ஃபினான்ஷியல் மாடலிங். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்டு வெல்த் மேனேஜ்மெண்ட், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா சார்ட்டர்டு வெல்த் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது நீங்கள் பிகாம் முடித்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுக்கான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். ஆறாவது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி. ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பிகாம்லே ஒரு ஸ்பெஷலைசேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை வந்துட்டு என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம், கோர்சஸ் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் பிளான் பண்ணுறது, அதில் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு டைப்பு. அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், ஸோ எந்த மாதிரியெல்லாம் ஃபினான்ஷியலாக எந்த மாதிரியான ரிஸ்கஸ்லாம் ஏற்படும், ஸோ அதை பற்றியான மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் தான் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்டு டாக்ஸேஷன். ஸோ இது காமர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது, பிகாம் அப்படின்னு எடுத்துக்கும் போது டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டேலி பண்ணுறது, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது காமர்ஸில். ஸோ அவங்க பிகாம் முடித்ததுக்கு அப்புறம் பிஸ்னஸ் அக்கௌண்டிங் அண்டு டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்சஸ் இருக்குது, அது எடுத்து இவங்க பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9வது இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய இந்த ஃபினான்ஷியல், ஸோ அந்த ஸ்டேட்டஸ் அதை பற்றி என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது. இன்டர்நேஷ்னல் அபவுட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல்ஸ் பற்றி படிக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே இது வந்துட்டு படிக்கணும். ஆக்சுவலி ஒரு நார்மலாக ஒரு டிகிரி முடித்தவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது படிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10வது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கும்போது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பிஸ்னஸை வந்துட்டு எப்படி நம்ம ப்ரொமோட் பண்ணணும், அதை எப்படி க்ரோத் பண்ணணும், அதை எப்படி வந்துட்டு எல்லாருக்கிட்டே போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மார்க்கெட்டிங்கில் டிஜிட்டல் வைஸாக அது எப்படி வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு கோர்ஸாக சொல்லிக் கொடுக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ், ரொம்ப ரொம்ப ட்ரெண்டியான ஒரு கோர்ஸ், எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கலாம். எஸ்பெஷலி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா படிக்கலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் அதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 11 வெப் டிசைனிங். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே பண்ணக்கூடியது தான், வெப் டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறது, வெப்சைட் டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா விதமான பிஸ்னஸ்க்கும் என்ன தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா வெப்சைட் அப்படிங்கிறது தேவை. ஸோ கோட் ஆடி அந்த மாதிரியான வெப்சைட் டாக்லாம் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கான வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். பட் அந்த வெப் டிசைன் எப்படி பண்ணுறது அதை பற்றியான ஸ்டடிஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெப் டிசைனிங். ஸோ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் முடிச்சுட்டு என்ன படிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் டக்குன்னு வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த கோர்ஸ் எடுத்து படிங்க, அது வந்துட்டு வெப் டிசைனிங். 12வது பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஸோ அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்டிங்கு நம்ம போகணும், அதுக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபைடு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது அந்த சிஏ மாதிரியான ஒரு இது தான். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கோர்ஸ். ஸோ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு இதை கட்டாயமாக வந்துட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா பண்ணுங்கள். 13வது லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் சர்டிஃபைடு பப்ளிக் அக்கௌண்டிங். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான தான் யூஎஸ் சர்டிஃபைடு, யுனைடெட் ஸ்டேட்ஸ் சர்டிஃபைடு அந்த அக்கௌண்டிங், பப்ளிக் அக்கௌண்டிங். ஸோ இது வந்துட்டு ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் லெவலில் நமக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த யூஎஸ் சர்டிஃபைடு. என்ன பிளானிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பப்ளிக் அக்கௌண்டிங், யூஎஸ் சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டிங். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டடீஸ். ஸோ ஆஃப்டர் பிகாம் நீங்கள் வந்துட்டு படிக்கணும்னு நினைக்கிங்க, என்ன படிக்கணும் அப்படின்னு நினைக்கிங்க அப்படிங்கும்போது வேலைக்கு போகலாமா இல்லை வந்துட்டு மேலே படிக்கலாமா அப்படின்னு நினைக்கும்போது ஸோ இந்த 13 கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதை தவிர்த்து நிறையா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் இதை வந்துட்டு பெஸ்ட்டாக தேடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இது கட்டாயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க, அவங்களுக்கு இது ஒரு சாய்ஸஸாக இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாய்ஸஸாக இருக்கும். ஸோ எது பெஸ்ட் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளை சேனலும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் இருக்குது அதையும் தட்டி விட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ. அப்படின் தான் வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்துட்டு இன்னும் சில முக்கியமான தகவல்களோட கட்டாயமாக வரேன். அது வரைக்கும் நன்றி.